वेलकम टू लूमिन बेल्लास किचन இன்னைக்கு நாம க்ரோசன் ரெசிபி வீட்லயே ரொம்ப ஸ்லோமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு ரெண்டு விதமா செய்ய போறோம் ஓவன்லயும் அடுப்புலயும் வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் 3 கப் மைதா மாவு 3 டேபிள்ஸ்பூன் பட்டர் 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை 1/2 கப் எண்ணெய் 2 டேரி மில்க் சாக்லேட் 20 ரூபாய் உள்ளது நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் எடுத்துக்கலாம் 2 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் 1/2 டீஸ்பூன் உப்பு நீங்க பட்டருக்கு பதிலா நெய் எண்ணெய் எதுவா இருந்தாலும் எடுத்துக்கலாம் 1 கப் காய்ச்சின பால் வெதுவெதுப்பா இருக்கணும் ஒரு மிக்சிங் பவுல்ல வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கணும் நாம எடுத்து வச்சிருக்க 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை இதல கலந்துறலாம் நல்லா கலந்து விட்டுருங்க रेंडु टीस्पून ड्राई ईस्ट सेर्त्तुक्कलाम इदु लाइट्टा कलंदु विट्टुरुंग इदु 5 निमिषम अप्पडिये मूडि वच्चिरलाम 5-ல இருந்து 10 निमिषम वरैक्कुम ஏழு நிமிஷம் ஆயிருக்கு இந்த மாதிரி நொறுநொறையா வரணும் வந்தா தான் ஈஸ்ட் வர்க் ஆயிருக்குன்னு அர்த்தம் இல்லனா நீங்க அத இந்த டிஷ்க்கு எடுக்க முடியாது 1/2 கப் எண்ணெய் உப்பு கலந்துட்டுக்கலாம் மாவு இதல சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் एन्ना तड़ाय वच्चिक्कलाम इत अप्पडिये ओरु मणि नेरम नल्ला ऊर वच्चिरलाम डबल आगि वरणुम ओरु मणि नेरम आयिरुक्कु मावु नल्ला डबल आगि वंदिरुक्कु इत नल्ला पिसिंजि एडुत्तिरलाम ஒரே மாதிரி உள்ள உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கணும் இது ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டரை உருகின பட்டரை மேல தேய்ச்சுக்கோங்க மேல கொஞ்சம் மாவு தூவிக்கோங்க எடுத்து மேல வச்சுக்கலாம் கடைசி லேயரையும் வச்சிரலாம் எனக்கு கரெக்ட்டா 10 உருண்டைகள் வந்தது இதெல்லாம் சேர்த்து நல்லா விரிச்சு எடுத்துறலாம் எல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒன்னு அடிக்கி வைக்கும்போது தான் லேயராக ஃபார்ம் ஆகி வரும் ஒருக்கா மறிச்சி போட்டு பருத்தி எடுத்துக்கோங்க முதல்ல இத நாலா கட் பண்ணிக்கோங்க ஈவனா இருக்கணும் இத மூணா பிரிச்சுக்கலாம் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு 12 பீஸ் வந்திருக்கு 2 பீஸ் சாக்லேட் நடுல அப்படியே வச்சிருக்கோங்க நடுல லேசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படியே எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு ஃபோல்ட் பண்ண எண்ட் கீழ வர மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க
இல்லை பாலை க்ரீஸ் பண்ணிடலாம், அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். எல்லாம் க்ரீஸ் பண்ணியாச்சு, 10 நிமிஷம் அப்படியே இதை ரெஸ்டில் வச்சுருங்க, அப்போ இன்னும் பெருசாகி வரும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம், 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஓவனை கன்வென்ஷன் மோடில் 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. இங்கே குக்கர்லேயும் பேக் பண்ணிக்கலாம், விசில் போட வேண்டிய தேவையில்லை, கேஸ்கெட்டும் போட வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு வச்சுருக்கேன், இதை மூடி வச்சு ப்ரீஹீட் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் ஆயிருக்கு, இது இனி பேக் பண்ணிடலாம். சரியாக 15 நிமிஷம் பேக் ஆகிருக்கு, ரெடி ஆகிட்டு நம்ம இதில் பட்டர் அல்லது நெய் மேலே லேசாக க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பில் வச்சு தான் ரெடி ஆகிட்டு, எனக்கு 35 நிமிஷம் ஆயிருக்கு, எடுத்துடலாம். நெய், பட்டர் அல்லது பால் மூணில் ஏதாவது க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2 செட்டுமே பேக் ஆகிட்டு ஓவனில் எனக்கு சரியாக 15 நிமிஷம் ஆச்சு. பாத்திரத்தில் பேக் பண்ணது 35 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லூமின் பெல்லாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.